ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் கேமர்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் தான் பார்க்க போகிறோம். நான் என்ன மாதிரி நிறைய பேர் கேமிங் சேனல் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கும். ஒன்று, வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும். எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான்லாம் கேன் மாஸ்டரில் வந்து ஃபுல்லாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அப்புறம் அப்போ கூட ஏன்டா இப்படி வருது அப்படின்ட்டு எனக்கும் தோணுச்சு. அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக மாற்றி இப்போ ஒரு நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டு கிடச்சிது. சரி, உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணனா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஷேரை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நம்ம போகிற ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கும் அப்படி தான் யூஸ் பண்ண தெரியாமல் ஒரு ரெண்டு வாட்டி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் இப்போ வந்து இந்த ஆப்பை நான் திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆப் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, நல்லா வீடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்காக தான் இந்த ஆப் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. ஓகே கைஸ், இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு டைப் பண்ணாலே வந்துடும், தேர்டாக வந்துடும். அப்படி இல்லைனாலும் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், அதையும் கரெக்டாக போய் யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கேமிங் யூடியூபர்ஸ் அவங்களோட வீடியோவில் போய் பாருங்கள், இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து மொபைல்லேயே யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்காங்களே அவங்களோட வீடியோஸில் நான் சொல்கிறது. பிசியில் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம அவங்க என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. மொபைலில் ப்ளே பண்ணி அவங்க மொபைல்லேயே ரெக்கார்ட் பண்ணி போடுறவங்க வந்து அவங்க வீடியோஸ் போய் பாருங்கள், அவங்க வீடியோஸில் வந்து தெரியும், இந்த ஆப்போட லோகோ வந்து காட்டும். ஓகே கைஸ், இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் ஆடியோன்னு இருக்குது. அதில் ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இந்த இன்டர்னல் ஆடியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணுற அந்த சவுண்டெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும், அதனால் இன்டர்னல் ஆடியோ கொடுத்துருங்க. இல்லை ஹெட்ஃபோன் போடுறதா இருந்தால் மைக்ரோஃபோன் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசால்யூஷன் வந்து நீங்கள் 720 இல்லை 1080p இது வந்து கொடுத்துருங்க. இது ரெண்டு தான் நல்லாயிருக்கும். குவாலிட்டி வந்து 16 MBPS வந்து ஹையஸ்ட்டு, 16 MBPS இல்லை 14 கொடுத்துக்கோங்க. ரெண்டுத்தில் ரெண்டுமே நல்லாயிருக்கும். FPS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வச்சுக்கோங்க, 40, 50, 60 இது 60 தான் ஹையஸ்ட்டு, 40, 50, 60 இந்த மூணுத்தில் எதனா வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரியன்ஷன் வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோனை திருப்பி வச்சு தான் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் மூட் இருக்குல்ல, அது நார்மல்லே வச்சுக்கோங்க, அதெல்லாம் அதை மாற்ற வேண்டாம். அப்புறம் கவுண்ட் டவுன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணுமானு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் முன்னாடி கவுண்ட் டவுன்லாம் ஓடும்ல, அதெல்லாம் உங்களுக்கு வேணுமான்றது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோதான் கைஸ் இந்த ஆப் வந்து. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணி பாருங்கள், யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கேளுங்கள். கம்ப்ரெஷர் கூட இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதுக்கும் வீடியோ மேக் பண்ணி போடலாம். வேறு என்ன வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ என்ன வேணுனாலும் சொல்லுங்கள், மறக்காமல் போட்டுடலாம். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.